அன்பு சொந்தங்களே, ஆன்ம உறவுகளே, குழந்தைகளே, திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான் தன்னுடைய அகவல்வரிலிருந்து மண்ணின் பெருமையை தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. அதில் 381 382 ஆக இரண்டு வரிகளை என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். மண்ணினில் ஐந்து வகையும் கலந்து கொண்டு அன்னுரப் புரிந்த அருட்பெரும் ஜோதி. மண்ணினில் ஐந்து வகையும், அதாவது மண்ணிலே ஐந்து வகையான நிலங்கள், குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நெய்தல் ஆகிய ஐந்து நிலங்களையும் படைத்து வகையும் கலந்து கொண்டு, அப்படிப்பட்ட ஐந்து வகை நிலங்களை படைத்து அவைகளோடு கலந்து கொண்டு அன்னுரப் புரிந்த அவை, அந்த நிலம், இந்த ஐந்து வகை நிலங்கள் சொன்னலையா, அதில் கலந்து எது காரியப்படுது, பஞ்சபூதங்களாகிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, அக்னி, ஆகாயம் முதலானது கலந்து கலந்து மண்ணோடு கலந்து உறவாடுது. இப்படி அன்னுர புரிந்த செயல்படக்கூடிய தன்மையை அருட்பெருஞ்சோதி இறைவன் படைத்திருக்கிறான். அதாவது இந்த மண்ணோடு ஐந்து வகையான நிலங்களை இறைவன் படைத்திருக்கிறான். இந்த மண்ணில்தான், இந்த பூமியில்தான் அந்த ஐந்து வகையான நிலங்கள் இருக்கிறது. குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நெய்தல், இப்படி இந்த ஐந்து வகை நிலங்களோடு இணைந்து காரியப்பட்டு தாவரங்கள் வாழ்வதற்கும், மனிதன் வாழ்வதற்கும், பல ஜீவராசிகள் வாழ்வதற்கும் தேவையான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் போன்றவற்றையும் படைத்திருக்கிறார். அவை ஒன்றோடு ஒன்று சார்ந்து, ஒன்றோடு ஒன்று அமைந்து, ஒன்றோடு ஒன்று கலந்து இந்த பஞ்சபூதங்களாக உருவெடுத்து இந்த நெருக்கமான உணர்வையும் நெருக்கமான பிணைப்பையும் ஏற்படுத்தி உலக உயிர் அனைவரும் வாழும்படியாக காக்கக்கூடிய தன்மையை அருட்பெருஞ்சோதி இறைவன் செய்து கொண்டிருக்கிறார் என்று பொருள்படும்படியாக இந்த மண்ணின் பெருமையை இந்த இரண்டு வரிகளில் விளக்கிறார். மண்ணினில் ஐந்து வகையும் கலந்து கொண்டு அன்னுரப் புரிந்த அருட்பெரும் ஜோதி. மீண்டும் நாளை இரண்டு அகவல் வரிகளோடு உங்களை சந்திக்கிறேன். ஆர். பாஸ்கர, சிவதாசன்.